Hi students, in the video, we will matrices in Tamil. Okay? A rectangular array of numbers, variables is called a matrix. செவ்வக அடுக்கு அமைப்பை அணி என்று கூறுகிறோம். ஓகேவா? ஸோ இதுலேயே சொல்லியிருக்காங்க, செவ்வக அடுக்கு ரெக்டாங்குலர் அரே. அரேனா அரேஞ்ச்மெண்ட்டுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்பர்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், இல்லைனா வேரியபிள்ஸை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து நம்ம மேட்ரிசஸ் இல்லைனா அணிகள்னு சொல்லுவோம். ஓகேவா? தமிழில் அணி, சரியா? சரி பாருங்கள், இப்போ 4 8 0 1 9 -2 இருக்குது. ஓகே, இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் போட்டு நம்ம இதை வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் தான் நம்ம போடுவோம், சரியா? ப்ராக்கெட் இல்லாமல் அணி இருக்காது. அதுக்குள்ளே நம்பர்ஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில், அதாவது செவ்வக அடுக்கில் அடுக்கி இருக்கும், சரியா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசான்டல் அரேஞ்ச்மெண்ட் இஸ் ரோ அண்ட் வர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இஸ் காலம். கிடைமட்டத்தில் உள்ள அடுக்கு நிறை என்றும் செங்குத்து மட்டத்தில் உள்ள அடுக்கு நிரல் என்றும் அழைக்கப்படும். அதாவது இதை பொறுத்த வரைக்கும், மேட்ரிசஸை பொறுத்த வரைக்கும் ரோ அண்ட் காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ரோ வந்து தமிழில் நிறைன்னு சொல்லுவாங்க, காலம் இங்கிலீஷில் வந்து நிரல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நிறை நிரல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போது எப்படி வந்து ரோவை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கிடைமட்டம்னா என்ன? ஹரிசான்டலாக போகிறது, இந்த லைன் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே போகிறது தான் கிடைமட்டம். ஓகேவா? ஹரிசான்டல். இப்போ ஹரிசான்டலாக இந்த மாதிரி ஒரு நம்பர் லைன் இருக்குது, அடுத்த நம்பர் லைன் இருக்குதுன்னா அதுக்கு நடுவில் இந்த மாதிரி கிடைமட்டமாக நம்ம ஒரு லைன் போட்டு பார்க்கணும். இது வந்து ரோ ஒன், ரோ ஒனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இது. அடுத்தது இந்த நம்பருக்கு கீழே, இந்த நம்பர் வரிசைக்கு கீழே ஒரு, இது வந்து ரோ டூ, அதாவது நிறை ஒன்று நிறை ரெண்டு. ஓகேவா? இப்போ என்னென்னா, நீங்கள் இங்கிலீஷ்லேயுமே R1 R2 தான் போட போகிறீங்க, அண்ட் தமிழ் மீடியமும் R1 R2 தான் போட போகிறீங்க. ஏன்னா நிறை நிரல்னு எழுதிட்டு இருக்க முடியாது, புரியுதா? அதனால் ரோ அப்படிங்கிறது நிறை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எத்தனை நிறை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு, டூ ரோஸ் இருக்குது. இதே காலமாக இருந்தால் அப்படின்னா வேர்டிக்கலா, ஓகே, செங்குத்து மட்டத்தில் உள்ள அடுக்கு நிரல் என்றும் அழைக்கப்படும். வர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இந்த லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த லைனை இப்படி டவுனில் போடுங்க, இது வந்து காலம் ஒன், தென் இது காலம் டூ, தென் இது காலம் த்ரீ, புரியுதா? ஸோ இப்படி தான் ரோஸுங்கிறது ஹரிசான்டல் அரேஞ்ச்மெண்ட், காலம்ங்கிறது வேர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ABCXY கேபிட்டல் லெட்டர்ஸில் நம்ம வந்து கொடுத்தோன்னா அது வந்து மேட்ரிக்ஸோட நேமாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள், இதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு பேர் இருக்கும், ஒரு நேம் இருக்கும், அதை வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர். இப்போ செட்ஸில் பார்த்துருப்போம், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருப்போம், ஒவ்வொரு செட்டுக்குமே ஒவ்வொரு நேம் கொடுத்தோமா கேபிட்டல் லெட்டரில், அதே போல் தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்க்கும் நம்ம கேபிட்டல் லெட்டரில் தான் நேம் கொடுக்க போகிறோம், மேட்ரிக்ஸ் இல்லைன்னா அணிக்குரிய நேம் அது. இதே ஸ்மால் லெட்டர் எங்கே வரும் அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்பரையுமே நம்ம எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் உறுப்புகள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு உறுப்புகளையுமே நம்ம வந்து நம்பர்ஸாக மென்ஷன் பண்ணுவோம், இல்லைனா ஸ்மால் லெட்டர் ஆல்ஃபபெட்ஸ்லையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ கேபிட்டல் லெட்டருங்கிறது அந்த அணியோட பேர், மேட்ரிக்ஸோட நேம். ஸ்மால் லெட்டர்ஸுங்கிறத நம்ம வந்து உறுப்புகள் இல்லைன்னா எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஆர்டருங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரி, இஃப் அ மேட்ரிக்ஸ் ஏ ஹேஸ் எம் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் என் நம்பர் ஆஃப் காலம்ஸ், தென் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸஸ். இப்போ எம் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னா, இப்போ இதில் எத்தனை ரோ இருக்குது, எத்தனை நிறை இருக்குன்னா ரெண்டு. ஓகேவா? எத்தனை காலம் இருக்குது, அதாவது எத்தனை நிரல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மூணு. இப்போ இதோட ஆர்டர்னு கேட்டால் 2 × 3 தான் சொல்லணும். மொதல் ரோ வரும், அடுத்தது காலம் வரும். ஓகேவா? ரோ இன்டு காலம். இப்போ டோட்டலாக எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம 2 rows அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் அவங்க வந்து எம்னு வச்சுக்கிறாங்க. டோட்டலாக எத்தனை காலம் இருக்குது, 3 columns அப்படி சொல்லுவோம்ல, அதை தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க. அப்போ எம்ங்கிறத ரோவாகவும் என்னங்கிறத காலமாகவும் மென்ஷன் பண்ணுறாங்க, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இஃப் அ மேட்ரிக்ஸ் ஏ ஹேஸ் எம் நம்பர் ஆஃப் ரோஸ், ரோஸை வந்து எம், டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் எம் இருக்குது. அதுபோல் டோட்டல் நம்பர் ஆஃப் காலம் வந்து என் இருக்குது, நிறை வந்து எம் நிறைகள் இருக்குது, அண்டு நிரல் வந்து என் நிரல் இருக்குது. ஓகேவா? ஸோ த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸஸ், அதாவது அணியின் வரிசைன்னு சொல்லுவாங்க, அணியின் வரிசையை வந்து நம்ம எம் இன் கிராஸ் என். ஓகே, எம்ங்கிறது ரோ,
அண்டு என்னங்கிறது காலம் மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு ரோ தான் வரணும், அப்புறம் தான் காலம் வரணும். ஃபஸ்ட்டு காலம் ரோன்னு போட்டிங்கன்னா தப்பாக போயிடும், அது ஆர்டர் கிடையாது, சரியா? ஸோ ரோ இன்ட்டு காலம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதில் A11 A12 சொல்லக்கூடாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்குல்ல, அது எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது, புரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், அப்போ 1 1 ரைட்டா? அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுது. அப்போ A12 ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிறது ரோ, செகண்ட் இருக்கிறது காலம். ஓகே, இப்போ A1,2 என்னன்னு கேட்பாங்க. அப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலத்தில் இருக்கிற எலமெண்ட் என்ன நம்ம எழுதணும், ஓகேவா? சரி, இப்போ இந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எலமெண்ட் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ இங்கேருந்து ஒரு லைன் போடுறீங்க, இது எந்த ரோ? செகண்ட் ரோ. தென் இந்த நம்பர்லேருந்து அப்படி கீழே லைன் போடுறீங்க, இது எந்த காலம்? தேர்ட் காலம். அப்போ செகண்ட் ரோவில் தேர்ட் காலத்தில் இருக்கிற எலமெண்ட் இது தான், புரியுதா? இப்போ IJ அப்படிங்கிறது ஐத்து ரோ, அண்ட் இப்போ இங்கே 1 இருக்குது, சரியா? அதனால் ஃபஸ்ட்டு ரோவில் ஜேத்து காலம், அதாவது தேர்ட் காலம், ஃபிஃப்த்து காலம், செவன்த்து காலம்னு என்ன வேணாலும் சொல்லலாம். நம் இந்த IJன்னு சொல்லுவாங்க, அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எந்த ரோ எந்த காலம். ஆனால் MNங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ், அதை தான் MNன்னு சொல்லுவாங்க, புரியுதா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் காலமை நம்ம MNன்னு மென்ஷன் பண்ணுவோம். மொத்த நிரல்கள் மற்றும் மொத்த நிறை, ஓகே, மொத்த நிறைகளை நம்ம எம்னும், மொத்த நிரலை வந்து நம்ம N அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் MNN. ஆனால் இந்த IJங்கிறது உறுப்பு, எத்தனாவது உறுப்பு இது அப்படின்னு கேட்கும்போது இந்த ஐ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், புரியுதா? ஃபஸ்ட்டு இருக்கிற ஐ வந்து ரோவை மென்ஷன் பண்ணுது, ஜேங்கிறது காலத்தை மென்ஷன் பண்ணுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ A=IJ. IJங்கிறது இது ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலத்தில் இருக்கலாம், இல்லைனா செகண்ட் ரோவில் தேர்டு காலத்தில் இருக்கலாம், ஓகேவா? இட் டிஃபர்ஸ், IJயோட வேல்யூ மாறும். ஆனால் MNங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ், ஓகே? 3 rows இருக்குது, 4 columns இருக்குது, அப்போ 3 × 4 = 12. டோட்டலாக 12 எலமெண்ட்ஸ் இதுக்குள்ளே வரும். செட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும், ஓகேவா? இதை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஷேப்பில் மென்ஷன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ A1,1 ஃபஸ்ட்டு ரோவில், ஃபஸ்ட்டு ரோங்கிறது இது ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலம், ஸோ ஃபஸ்ட்டு காலம்ங்கிறது இது, புரியுதா? அப்போ இதானே A11, சரியா? ஸோ அப்போ சைன் தீட்டா. அடுத்து A12 ஃபஸ்ட்டு ரோ, இதான் ரோ 1. இதில் செகண்ட் காலம், செகண்ட் காலம்ங்கிறது இது, அப்போ இதுதானே, ஓகே? ஸோ காஸ் தீட்டா, மைனஸ் காஸ் தீட்டா. தென் A2,1 அப்படின்னா 2 செகண்ட் ரோ, ஓகே? செகண்ட் ரோங்கிறது இது தான் ரோ 2. இதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு காலம், ஸோ அப்போ இது தான் காஸ் தீட்டா, ஓகே? இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். A2,2 பாருங்கள், செகண்ட் ரோவில் செகண்ட் காலத்தில் இருக்கிற எலமெண்ட் என்ன? இந்த இந்த இதுலேருந்து இப்படி போகணும், இப்படி போகணும், ஓகேவா? ஸோ அப்போது சைன் தீட்டா. இந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க உங்ககிட்ட. இப்போ இதோட ஆர்டர் என்னன்னு கேட்டேன், எப்படி எழுதுவீங்க? வரிசை அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்கு நடுவுலையும் கிடைமட்டத்தில், அதாவது ஹரிசாண்டலாக இப்படி லைன் போட்டு பார்க்கணும். இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3, புரியுதா? அப்போ 3 rows இருக்குது. அப்போ எத்தனை காலம் இருக்குது அப்படின்னா, காலம்னா இப்படி வர்டிக்கலாக போட்டு பார்க்கணுமா? அப்போ நம்மளுக்கு காலம் 1, காலம் 2, 2 columns இருக்கா? ஸோ அப்போ 2. இப்போ 3 2s என்ன வருது? 6 வருதா? இப்போ 6 elements இதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம், புரியுதா? தட்ஸ் ஆல்.